பாருங்க. ஏகப்பட்ட வண்டி இருக்கேடா, இந்த வண்டியோட நம்ம எந்த வண்டியை ஃபர்ஸ்ட் மாடிஃபை பண்ண போறோம்? பைக்கு, சைக்கிளு, காரு, இத்தனை இருக்கே, இப்ப எதை மாடிஃபை பண்ண போறோம்? அடே, இது மாடிஃபை இல்லடா, அப்கிரேடு. சோ இப்ப என்ன பண்ணலாம் நினைக்கிறேன், சோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற வண்டியில ஏதாவது ஒன்னு எடுத்து உனக்கு ட்ரையல் காட்டுறேன், அப்பதான் உனக்கு தெரியும். சோ இப்ப என்ன பண்ணலாம், இந்த சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு உனக்கு நான் அப்கிரேட் பண்ணி பாட்டுறேன். நல்லா உன் கண்ணை திறந்து பாரு, இப்ப இப்படி இருக்கிற சைக்கிளு எப்படி மாற போது மட்டும் பாடுற சின்சான். என்ன சொல்ற? எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். எடுத்து வேற லெவல் இருக்குதா? ஸ்டார்ட் பண்ற சவுண்ட்ல அப்படியே லைட்டா ட்ரைவ் பண்ணி பாக்கலாமா? ஓ மை காட், ஏ செம்மையா இருக்குதுடா! இது மட்டும் ரியல் லைஃப்ல இருந்துச்சு, தாறு மாறா இருக்கும் போல இருக்குதே. எப்பவும் இன்னும் ஸ்பீடுடா, பிக்கப் எல்லாம் அப்படியே பக்காவா இருக்குதுடா சின்சானு. சம் போடு, வேற லெவல், வேற மாதிரி. ஸோ போயிட்டு நம்ம அடுத்த வண்டி எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரியா? வேற லெவல் இருக்குது இந்த காரு. ஸோ எத்தனை பேருக்கு இது ஃபிராரி பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்பீட் டெஸ்ட்லாம் வந்துட்டு நம்ம வீடியோவோட லாஸ்ட்டில் பண்ணலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வண்டி எதனால எடுத்துக்கலாம். ஸோ இந்த வண்டி எத்தனை பேர் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஓட்ட பைக் எடுத்துப்போம். ஸோ இது ஒரு துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது, இந்த பைக் பேர் தெரியலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சின்சானே, இதில் ஒருத்தர் தான் உட்கார முடியும், அதனால் நான் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு வரேன், நீ நின்று வேட்டிக்கு மட்டும் பாரு, சரியா? அண்ணன் போயிட்டு அப்கிரேட் பண்ணிட்டு வேற லெவலில் ஒரு வண்டி எடுத்துட்டு வரேன் பாரு. ஓகே. ஸோ இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்ஸ் போட்டு பார்த்துருவோம். அடே பிராங்க்லின், என்னை மட்டும் நீ விட்டுட்டு போற பத்தியா? போ போ, நல்லா இருப்போ, ஜாலியா இருப்போ. வாய் வைக்காதரா? ஏ அம்மா, அதான் சொன்னா வாய வைக்காது. என்னடா வண்டி இது, இவ்வளவு சைஸ் தான் இருக்குது. இந்த சின்ன வயசுல அந்த குழந்தைகள்லாம் உட்காந்து ஓட்டுவாங்களே, அந்த மாதிரிலடா இருக்குது இந்த வண்டி. அட கட்டுறாவியே, அடே சிச்சாரு, நீ ஓட்டுற வண்டி எல்லாம் எனக்கு கொடுக்குறாங்கடா. இதான் இங்க வா, வண்டி உனக்கு தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த வண்டி நீயே ஓட்டிப்பாரு. ஏய், இதெல்லாம் இதான் பைக்குடா, இது எப்படிடா உட்காந்து ஓட்டுறீங்க? அடே சிச்சன், இந்த பைக் உனக்கு தான் சரியா இருக்கும், இது நீயே போய் ஓட்டிப்பாரு. எனக்கு பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? இதெல்லாம் இது பக்கம்
குட்டியா இருக்கு, அது எப்படி நீ போனா மட்டும் மொக்கையா குடுக்கறாங்க, நான் போனா மட்டும் ஒர்த்தா வருது. பாரு பிராக்கி வெறு பேத்துற, எனக்கு இந்த வண்டி பிடிக்கவே இல்லை. அதனால இந்த வண்டியை நான் என்ன பண்ண போறேன்னா, திருப்பி அதே மிஷின்குள்ள போயிட்டு இப்ப போய் அப்கிரேடா கொண்டு வரேன். பாரு இப்போ பாத்தியா எப்படி மாறிச்சு, நான் போனா மட்டும் வந்து வேற லெவல்ல வருது. ஆனா இந்த வண்டி எனக்கு ஹைட்டுக்கே பத்தலன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி உனக்கு தான் பிராக்கி கரெக்டா இருக்கும், பெசாம இருக்கிற வண்டி எல்லாம் நானே எடுத்து ஓட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க பாத்தியா இதுதான் வந்துட்டு ஃபியூச்சரிஸ்ட் வண்டி. பிராங்க்லின் நீ வேணா ஓட்டி ட்ரை பண்ணி பாரு எப்படி இருக்குதுன்னு பாரு. ஓகே ஓகே, அப்படியே வழக்கமா நடக்கிறது தானே, நான் ஒட்டா மட்டும் மக்கையா வருது, நீ கொண்டு போனா மட்டும் ஒர்த்தா வருது. இந்த மிஷினை கண்டுபிடிச்சது நானே, இது எனக்கே மக்கார் பண்ணுது. ஏய் இந்த வண்டி நல்லா இருக்குப்பா, இன்னும் இந்த வண்டி என்ன ஏதோ ஒரு படத்துல நான் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலு. ஸோ உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வண்டியும் வந்து நல்லா ஸ்பீடு போகுது, எனக்கு தெரிஞ்ச அந்த காரை விட இது நல்லா ஸ்பீடு போகிற மாதிரி இருக்கு. அப்பா ஏய் மெதுவாக ரொம்ப ட்ரை பண்ணோம்னா நம்ம அவ்வளோ தான் விழுந்துருவோம் போல இருக்குது. பரவாயில்ல, இந்த வண்டி வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த வண்டி நம்ம இதெல்லாத்தையும் வச்சு நம்ம கடைசியாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ எந்த வண்டியை வின் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, இதுவும் வந்து வேற லெவலில் தான் இருக்குது. சின்சான் செம்மையாக இருக்கா அந்த வண்டி, நம்ம போயிட்டு இதை அப்படியே அங்கே ஓரமாக பார்க் பண்ணி வச்சுருவோமா, அழகாக இது பக்கத்தில் வந்து நம்ம நிற்க வச்சுருவோம். ஸோ கேடிஎம் ஆல்ரெடி அது வந்து அவ்வளோ அப்கிரேட் கிடையாது. ஸோ இது ரெண்டு வண்டி தான் வந்து லெஜெண்ட்ரி. ஸோ அதனால தான் இது ரெண்டு வச்சுருக்கோம். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு வண்டியை தான் வந்து இந்த அப்கிரேட் மிஷினில் போட போகிறோம். ஸோ அது என்ன வண்டின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த போலீஸ் வண்டி தான். ஸோ இந்த போலீஸ் வண்டி யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த போலீஸ் வண்டியை வச்சு தான் நம்ம அந்த மிஷின்குள்ளே வச்சு அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருப்பதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ராங்க்லினி உனக்கு மூளை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்டா, இதுக்கு நானும் வரேன். இந்த போலீஸ்காரை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருவோம், வேற லெவலில் இருக்கும் போல இருக்குது. ஆமாம், போன டைம் மாற்றினப்போ இது கோல்டு கலரில் மாறிச்சு, இந்த டைம் ஒரு வேலை டைமண்டாக மாறிடுமோ. கமான் ஃப்ராங்க்லின், சீக்கிரமாக அதுக்குள்ளே கொண்டு போ. கமான் கமான் கமான், என்னவா மாறப்போகுது, ஒரு டைனோசராக மாறிடுமோ. சசம், ஓ மை காட், டேய் வேற லெவலில் இருக்குதுடா. ஆனால் இந்த மாதிரி மாறும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. தாரு மாதிரி தக்காளி சுரம் இருக்குது. ஏ இந்த வண்டி, ஓ ஏ இந்த வண்டி செம்மையாக போகுதுடா. ஃப்ராங்க்லின் இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டி கட்டு பார்ப்போம். வேற லெவலில் போகுதுரா. அப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த மூணில் வச்சு இது எனக்கு தெரிஞ்சு டாப் டூ வரும்னு நினைக்கிறேன். செம்மையாக போகுதுரா ஃப்ராங்க்லின்னு அப்படின்னு போய் ஓரமாக நிறுத்திடு. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த மூணு வண்டிக்கும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எது ஸ்பீடாக போகுதுன்னு சொல்லி. சரியா, எனக்கு தெரிஞ்சு இந்த கார் தான் வேகமாக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப அழுத்தினாலே விரு 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 விருன்னு போகுதுரா ஃப்ராங்க்லின்னு. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் சின்சான், நீ என்ன தான் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கணும்ல, ட்ரை பண்ணி பார்த்தானே நம்ம சொல்ல முடியும், ட்ரை பண்ணாம பேசக்கூடாதுல. ஏய் நான் வேணா அடிச்சு சொல்றேன், வேணா பாரு, இந்த போலீஸ்கார் தான் கண்டிப்பா ஜெயிக்க போகுது. நீ இந்த ரெண்டு வண்டியும் பார்த்து நீ ஏமாறுற. நீ என்ன சொன்ன ஸ்டார்டிங்ல, சிறுசா இருந்தாலும் பெருசா இருக்குன்னு சொன்னால, இப்ப என் வண்டி பாடுறா வேற லெவல்ல வேகத்துல போகுது பாரு, வேணா செக் பண்ணி பாரு. ஓகே சின்சான், நீ சொல்லிட்டு செக் பண்ணாம இருப்போமா? சோ செக் பண்ணி பாத்துருவோமா எது வேகமா போகுதுன்னு. அதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன், ஸோ இங்கே இருக்கிற நடுவில் இருக்க இந்த வண்டி எடுக்க போகிறேன். ஸோ எது ஆரம்பித்தாலும் மாஞ்சல் ஆரம்பிக்கிறான். நீ அப்படியே இங்கே நில்லு, சரியா? நான் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வரேன், ஏமாத்தலாம் மாட்டேன் சின்சான், கவலைப்படாத. ஸோ ஹெல்மெட் போட்டுக்கோங்க வண்டியில் போகும்போது. ஸோ ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ தாறுமாறான ஸ்பீடில் போக போகிறான்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு காட்டிடும். ஸோ எது வின்னர்னு சொல்லிட்டு நீங்களே செலக்ட் பண்ணிடுறீங்களேன். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சின்சான் பாய் இங்கே நில்லு, நாங்கள் போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சட்டுன்னு புயல் வேகத்தில் வர போகிறேண்ணா. So let's start. So 3, 2, 1. Okay, 75, 90, 100, 120, 30, 40, 50, 60. Hey, வேற லெவலில் போகுதுப்பா இது வண்டி. போ 60 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 60 வரைக்கும் வந்திருக்கு அங்கிருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த வண்டியில் வந்து பார்ப்போம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, வெறித்தனமாக போகுது. 160 வந்திருக்கு. இந்த ரெண்டோட ஸ்கோரும் அந்த வண்டிஸ் வந்து பீட் பண்ணுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இன்னும் லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பார்த்துருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஃபிராரி தான் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஓட்டம் போதே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ இதை விட்டுட்டு நம்ம போயிட்டு அடுத்த வண்டியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து என்ன ட்ரை பண்ணலாம், அடுத்து எனக்கு தெரிஞ்ச போலீஸ் வண்டியை ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபிராரி இல்லை, ஃபிராரி வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், போலீஸ் வண்டியை போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். வா சின்சான், இதில் உனக்கு பாரு சீட்டு இருக்கு பாரு, வா வந்து உட்காரு, நீயே செக் பண்ணிப்பாரு. அது வந்து 160 போயிருக்குது.
ஸோ இப்போ நம்ம போலீஸோட வண்டி எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். கரெக்டாக அதே டிஸ்டன்ஸ்லேருந்து தான் போக போகிறோம். ஸோ கைஸ் ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? ஸோ 3, 2, 1. ஸோ அதே மாதிரி ஸ்பீடு என்ன, இது எடுத்தோடனே 100, 130, 140, 50, 60, 70, 80, 100, unexpectedயா 200யா வேற லெவலு. கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 200 வந்துருச்சு. ஸோ வேற லெவல் சிச்சாரு, நீ சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடும் போல இருக்குது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது 200 போயிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வண்டி வந்து 160 போயிருக்குது. ஸோ அந்த வண்டி பேர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கப்பா சரியா. ஸோ 160, 200 போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபிராரி ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஃபிராரி எடுத்தோடனே நீ 300 போனதான் ஜெயிக்க முடியும், உன்னை நம்பி பெட்டு வேற கட்டி வச்சிருக்கேன், அந்த ஃபிராரி கம்பெனியை நம்பி. பெசாமி இந்த போலீஸ் கார் மேல பெட் கட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன், இவன் வேற சிச்சன் குறுகுருன்னு பாக்குறானே. சரி சிச்சன், நம்ம அடுத்த வண்டியை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருவோம், ஃபிராரியை வச்சு. ஓகேவா? அடி குறுகுரு குறுகுருன்னு பாக்குறியாடா சிச்சன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஃபிராரி வண்டி வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. ஈவினிங் டைமில் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். ஜிடிஎஃப் ஐலங்க, ரியல் லைஃப் கிடையாதுங்க. ஸோ ஜி இப்போ ட்ரை பண்ணி பார்த்துடலாம், இன்னும் சற்று நேரத்தில் எது பெரியது என்று தெரிந்துவிடும். ஸோ 3, 2, 1, லெட்ஸ் கோ. வாவ், வேறு லெவலில் இருக்கியா, பார்க்கவே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஸோ ஆரம்பிக்கலாம். ஸோ 3, 2, 1, ஸ்டார்ட். ஓகே, 130, 140, 150, 160, 170, 180, 90. எங்க 170. ஸோ 170. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஒன்ல இருக்கிறது அந்த போலீஸ்காரு. ஸோ டாப் டூவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிராரி. ஸோ டாப் த்ரீல இருக்கிறது வந்து எல்லோ. ஸோ எல்லாக்கும் இதுக்கும் வந்து ஒரு 10 தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடுங்க, இவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஜிச்சர் நீயே ஜெயிச்சு தான் வச்சுக்கோ. ஸோ இந்த காரை வந்து ஈவினிங் டைம்ல வந்து ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டானே டே. ஆனால் அந்த கார் செம்மையா இருக்குடா, எனக்கு இந்த கார் ஒரு டயர்ல எல்லாம் லைட் எரியுது, ஒரு ரேடியோமா இருக்குமோ, செம்ம வேற லெவல் இருக்குது. காய்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லுங்க, நம்ம பீரங்கி ஆர்மி பீரங்கியை வச்சு எல்லாத்தையும் வச்சு நம்ம பண்ணி போடலாம். ஸோ வேற லெவல்ல, ஏன்னா இப்போதைக்கு வந்து நம்ம வெறும் தரையில் வர்ற வண்டி தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து வானத்தில் வர்ற வண்டியெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க. பை பை.